Dear students, 10th standard science biology plants and animal hormones plant and animal hormones human endocrine system already discuss in endocrine glands and exocrine glands. For exocrine glands, for example, salivary glands, sweating glands, mammary glands, paathirukom. And then endocrine glands paakumbodhu nariya glands paathirukom, or 7 glands paathirukom. Pituitary glands, thyroid gland, parathyroid gland, adrenal gland, adukapranu paathinaaka gonex, adukapranu paathina thymus gland, ellame namba paathirukom. Aduk adutathu pituitary gland endha edathil irukku, adukapranu pituitary gland udaiya shape enna, அதனுடைய லோப் எத்தனை இருக்குது, ரெண்டு லோப் இருக்குது, ஆன்டீரியர் லோப் அண்ட் போஸ்டீரியர் லோப் பார்த்துருக்கோம். அதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஆன்டீரியர் லோப்பில் இருக்கக்கூடிய 5 இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தனா, குரோத் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட் ஹார்மோன், அடினோ கார்டிகோலோட்ரோஃபிக் ஹார்மோனு, கொனோட்ரோஃபிக் ஹார்மோன்ஸு. அது கொனோட்ரோஃபிக் ஹார்மோன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, லூடிலைசிங் ஹார்மோன்ஸ், அந்த ப்ரோலோகிஷன் ஹார்மோனு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கோயிங் டு சி செக்ஷன், இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரோத் ஹார்மோன் வந்து பார்க்க போகிறோம். குரோத் ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் சொல்லக்கூடியது தான் குரோத் ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன் சொல்லக்கூடியது தான் குரோத் ஹார்மோன் சொல்கிறோம். த குரோத் ஹார்மோன் ப்ரமோட் த டெவலப்மெண்ட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் டிஷ்யூ ஆஃப் த பாடி. எல்லாம் நம்ம ப்ரொமோட் அண்டு நல்லா கேட்குங்க, டெவலப்மெண்ட் அண்டு என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் டிஷ்யூ ஆல் டிஷ்யூ ஆஃப் த பாடி. எல்லா திசுக்களையும் வளர வைக்கக்கூடியது தான் வளர் திசு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கடுத்தது ஸ்டிமுலேட்டிங் ஆஃப் க்ரோத் ஆஃப் த மசில்ஸ். ஓகேங்களா, சதை பகுதியை ஸ்டிமுலேட் பண்ணுது வளர்ச்சி ஹார்மோன். என்ன பண்ணுதுன்னா ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு த கேர்லேஜ் அண்ட் லாங் போன்ஸ், இந்த கண்ட்ரோல் இன் செல் மெட்டபாலிசம், கண்ட்ரோல் இன் செல் மெட்டபாலிசம். செல் வளர்ச்சியை அதிகப்படியாக வளராமையும் கம்மியாகவும் வளர்ச்சி இல்லாமையும் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த குரோத் ஹார்மோன். அப்போது சார், இந்த நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கான குரோத் ஆவதற்கான குரோத் ஹார்மோன் சொல்கிறீங்க, குரோத்தே ஆகலாம் என்ன நடக்கும், அதிகமாக குரோத் நடந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு சொல்கிறோம் பாருங்கள். த இம்ப்ரூவ் த செக்ரேஷன் ஆஃப் த ஹார்மோன் லெட் டு ஃபாலோயிங் த கண்டிஷன்ஸ். என்ன சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ட்ரோஃபிசம் குள்ளத்தன்மை, ட்ரோஃபிசம்னா குள்ளத்தன்மை. இட் இஸ் ஏ காஸ்டு பை டிக்ரெஸ்டு செக்ரேஷன் ஆஃப் குரோத் ஹார்மோன் இன் சில்ட்ரன்ஸ். த செக்ரேட்டிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் குரோத் இன் டெய்லி ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் அண்டு மெண்டல் டிசம்பிளிஸ்னு சொல்கிறோம். அப்போது வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தோன்னா, ட்ரோஃபிசம் சொல்கிறோம், அதுக்கு குள்ளத்தன்மை அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜெயின் ஜாண்டிசம், அதிகப்படியான வளர்ச்சிகள் இருந்ததுனாக்கா என்ன சொல்கிறேன் பார்த்தோன்னா ஜெயின் ஜாண்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜெயின் ஓவர் செக்ரேஷன் ஆஃப் த குரோத் ஹார்மோன், தன்னுடைய லெவலில் இருந்து ஓவர் செக்ரேஷன் ஆஃப் த குரோத் ஹார்மோன் லிஸ்ட் டு ஜெயின்ஜாடிசம் சில்ட்ரன்ஸ். இட் இஸ் த கேரக்டரிஸ்ட் பை ஓவர் குரோத் ஆஃப் த ஆல் பாடி டிஷ்யூஸ், ஆல் பாடி டிஷ்யூஸ் ஓவர் குரோத் அண்ட் ஓவர் டாக் இன்வால்வ் த டைம் அப்டார்மல் இன்க்ரீஸ் த ஹை, அப்டார்மல் இன்க்ரீஸ் த ஹை, அதிகப்படியான வளர்ச்சி இருக்கக்கூடியது தான் ஜெயின்ஜாண்டிசம் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அக்ரோமெக்லி, அதிகப்படியான வளர்ச்சி இருக்கக்கூடிய அக்ரோமெக்லி எது இது அதிகப்படியான வளர்ச்சின்னு என்ன, மொத்தமே வளர்ச்சி கிடையாது, ஹெட்டு ஃபேஸு ஹேண்ட்ஸு அண்டு ஃபீட். ஓகேங்களா, இது மட்டுமே வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய தான் அக்ரோமெக்லி வளர்ச்சி. நல்லா கவனிங்க, ஜெயின்ஜாண்டிசம், ட்ரோஃபிசம் அண்டு அக்ரோமெக்லி, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், குரோத் ஹார்மோன் கம்மியாக வளர்ச்சினா என்ன சொல்கிறோம் ட்ரோஃபிசம். அதிகமாக மொத்த ஆர்கனும் மொத்த செல்ஸும் மொத்தமே எல்லாமே தன்னுடைய ஸ்டேஜுக்கு அதிகமாக போச்சு, வளர்ச்சி அதிகமாக போச்சு அப்படின்னு பார்த்தனாக்கா அது என்ன சொல்கிறோம், ஜெயின்ஜாண்டிசம். அப்போது
சில பர்டிகுலர் ஆர்கன் மட்டும், பர்டிகுலர் உறுப்பு மட்டுமே க்ரோத் ஆகும். சில பர்டிகுலர் உறுப்பு அப்படியே தான் நார்மல் உறுப்பாகவே இருக்கக்கூடியது. அதுதான் எடுத்தது பற்றி ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்த்தோம்னா, எக்ஸைஸ் செக்ரேஷன் ஆஃப் த க்ரோத் ஹார்மோன் த அடல்ட் மெனி லேர்ன் டு அப்டார்மினல் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ஹெட், ஃபேஸு, ஹேண்ட்ஸு அண்டு ஃபீட், இதெல்லாம் அக்ரோமெக்லி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH. ஓகேங்களா? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த TSH, இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கண்ட்ரோல் த க்ரோத் ஆஃப் தைராய்டு கிளான்ஸ் கோஆர்டினேஷன் இந்த ஆக்டிவ் இந்த ஹார்மோன் செக்ரேஷன். என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா, தைராய்டு கிளாண்டு கோஆர்டினேட் இந்த ஆக்டிவ் பட் ஹார்மோன் செக்ரேஷன், இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகணும்னா கோஆர்டினேஷன் இருந்ததுனால தைராய்டு ஆக்சின் செக்ரேஷன் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு அடினோ கொனோட்டோட்ரோஃபிக் ஹார்மோன் ACTH. அடினோ கொனோட்ரோஃபிக் ஹார்மோன் என்ன சொன்னதுன்னா, ஸ்டிமுலேட் அட்ரினல் கார்டெக்ஸ், ஸ்டிமுலேட் அட்ரினல் கார்டெக்ஸ் ஆஃப் த அட்ரினல் கிளான்ஸ், அட்ரினல் கார்டெக்ஸ் லிமிட் ஆஃப் த அட்ரினல் கிளான்ஸ் ஃபார் த ப்ரொடியூசிங் த இட் இஸ் ஹார்மோன் இஸ் இட் ஆல்சோ இன்ஃபியூஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் த அட்ரினல் கார்டெக்ஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ரோட்டீன் நொதித்தல் ஏற்படுவதற்காகவும் இந்த அடினோ கொனோட்ரோஃபிக் ஹார்மிக்ஸ் என்னாகுது உற்பத்தி பண்ணுது, புரோட்டீனுடைய உற்பத்தியை ஸ்டிமுலேட் பண்ணுவதுக்காக அடினோ கொனோட்ரோஃபிக் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுதுன்றோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், அனதர் ஒன், கொனடோட்ரோஃபிக் ஹார்மோன், கொனடோட்ரோஃபிக் ஹார்மோன் GTH, GTHன்னு சொல்லுவோம். அதுதான் கொனடோட்ரோஃபிக் ஹார்மோன். இந்த கொனடோட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங். ஓகேங்களா? ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் த ஹார்மோன்ஸ் அண்டு லூட்டிலைசிங் ஹார்மோன் விச் இஸ் த எஸ்டர்னல் ஃபார் த நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் கொனட்ஸ், நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் கொனட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறோம்னா, ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH. அதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோன்னா, ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன் மேல் ஸ்டிமுலேட்டிங் ஜெர்மினல் எபிதீலியம் இஸ் டெஸ்டிஸ் ஃப்ரம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போம். நல்லா கவனிங்க, ஒரு மேலுடைய ஜெர்மினல் எபிதீலியம் டிஷ்யூ மூலியமாக ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போம் உருவாகக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மூலயமா மேலுக்கு நடக்கக்கூடியது. அதுவே ஃபீமேலுக்கு நடக்குது பேர், இன்ஸ்டியூட் த க்ரோத் ஆஃப் ஓவரின். ஓகேங்களா? ஓவரி ஃபாலிக்குள் இன் டெவலப்மெண்ட் இன் ஓவரி, தன்னுடைய வளர்ச்சிக்குன்னா அதுனா ஓவரி வளர்ச்சி பர்டிகுலர் பருவம் அடைந்த உடனே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன நடக்குதுனாக்கா, ஓவரி இன்க்ரீஸ் ஓவரி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கக்கூடிய தான் இது. அந்த ஓவரி வளர்ச்சிக்கு அடையக்கூடிய தான் இந்த ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணுது, மேலுக்கு ஒன்று ஃபீமேலுக்கு ஒன்று. ஓகேங்களா? மேலுக்கு ஸ்போம்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடியது, ஃபீமேலுக்கு ஓவரி செக்ரேட் பண்ணுது. அதுதான் என்ன அப்படின்னா, இந்த கொனடோட்ரோஃபிக் ஹார்மோனில் ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பண்ணுதுன்றோம். லூட்டிலைசிங் ஹார்மோன் LH ஹார்மோன், LHன்னு சொல்லுவோம், லூட்டிலைசிங் ஹார்மோன் அப்படின்னு நினைப்பா, மேல் இட்ஸ் ப்ரொமோட் த லேயிங் செல்ஸ் ஃப்ரம் டெஸ்டிஸ் செக்ரஸ் மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஜிரான். இங்கே என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபாலிக் ஸ்டிமுலேட்டிங்கில் ஸ்போம் உருவாகிடுச்சு, இந்த ஃபாலிக்குள் மேலுக்கு இந்த ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு மேலுக்கானது ஸ்போம் உருவாயிடுச்சு, ஃபீமேலுக்கானது ஓவரி உருவாயிடுச்சு. அதில் டெஸ்டிஸ் என்ன சொல்லக்கூடிய மேலுக்கு ஸ்போம் டெஸ்டிஸ் சொல்லக்கூடியது, இந்த லூட்டிலைசிங் ஹார்மோன் சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறேன் பார்த்தோன்னா, மேலுடைய டெஸ்டிஸ் செக்ரேட் ஃப்ரம் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டிஸை செக்ரேட் பண்ணக்கூடியது இந்த லூட்டிலைசிங் ஹார்மோன். சேம் அதே போல் ஃபீமேலுக்கு இருக்கக்கூடியது என்ன சொல்கிறேன் பார்த்தோன்னா, ஃபீமேலுக்கு அது ஓவரேஷனை reabsorption of the development of crops to looting the production female sex hormone, for example estrogen அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரோப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை இந்த லூட்டிலைசிங் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. நல்லா கவனிங்க, இந்த டைம் ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட் ஹார்மோன் நான் ஸ்டிமுலேட் பண்ணிவிடுது. நீ ஒரு 14 வயது அடைந்து விட்டாய், உனக்கு என்ன ஆகுதுன்னு ஸ்போம் என்ற செக்ரேஷன் உருவாகணும். இப்போ மேலுக்கு ஃபீமேலுக்கு வந்துனா ஓவர்ன்றது செக்ரேஷன் ஆகணும், ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டுச்சு. ஸ்டிமுலேட் பண்ண அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா, இந்த லூட்டிலைசிங் ஹார்மோன் இருக்கக்கூடியதுல இந்த லூட்டிலைசிங் ஹார்மோன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஸ்போம் உருவாயிடுச்சு, அதுக்கான செக்ஸுவல் டிட்டர்மின் சொல்லக்கூடிய
ஸ்போம் அப்படின்னு சொல்ல செக்ஸுவல் டிட்டர்மெண்ட் சொல்லக்கூடிய டெஸ்டிஸ் செக்ரேட் ஆகணும். இதுக்கு ஓவரி உருவாயிடுச்சு, ஓவரிக்கு உருவானவுடனே இது டெஸ்ட்ரோஜிரான் டெஸ்ட் உருவானதுனால டெஸ்ட்ரோஜிரான். இது ஓவரியில் ஓவரி உருவான உடனே ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரோஜிரான் இன்னும் உருவானதுனால இதுக்கு ஈஸ்ட்ரோஜிரான் செக்ரேஷன் ஆகுது. அப்போது ஃபீமேல் மேல் செக்ஷுவல் டிட்டர்மின் பண்ணக்கூடியது இந்த கோனடோட்ரோஃபிக் ஹார்மோன் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அனதர் ஒன் என்ன பார்த்தோம்னா ப்ரொலோக்ஷன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பி ப்ரொடக்ஷன் ஆல்சோ இஸ் கால்ட லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் என்ன சொன்னால் லாக்டோஜெனிக் ஹார்மோன். இந்த லாக்டோஜெனிக் ஹார்மோன் இன்டீரியர் டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி கிளான்ஸ் ஃபீமேலுக்கு வரக்கூடிய மெமரி கிளான்ஸு டூரிங் ப்ரெக்னன்சி ஓகேங்களா. ஃபீமேலுக்கு வரக்கூடிய டூரிங் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெக்னன்சி அப்போது வரக்கூடியது. த ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் த மில்க் ஆஃப்டர் சைல்ட் பர்த். குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக ஒரு நாள் அல்லது ஒரு நாள் பிஃபோர் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், பால் குடிக்கணும் இல்லையா. அதுக்காக அந்த மெமரி கிளாண்டை செக்ரேட் பண்ணது தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோனு என்ன பண்ணுது செக்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டிரோலோப்ஸினுடைய அஞ்சு வகையானது பார்த்துருக்குறோம் ஓகேங்களா. இதுக்கு அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா போஸ்டீரியர் லோப்பில் நடக்கக்கூடிய ரெண்டு விதமான நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஆன்டீரியர் லோப்பில் அடுத்தது க்ரோத் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட் ஹார்மோன் அண்டு அடினோட்ரோபிக்ஸ் ஹார்மோனு, அதுக்கப்புறம் கொனடோட்ரோபிக் ஹார்மோனு, அதில் டூ டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ப்ரொலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது போஸ்டீரியர் லோப்பை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.